ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சின்ன ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலியோடு இன்றைக்கி வந்து பால் கொல்கட்டா ரெசிபியை வந்து பண்ணோம். அது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வர ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தேங்காய் வந்து உரித்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து நிறையா பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தீ எரிச்சுக்கிட்டோம் நல்லா. இப்போ வந்து மழை பெஞ்சனால எல்லா விறகுமே ஈரமாக இருந்துச்சு, நல்லா கஷ்டப்பட்டு எரிச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி வச்சுக்கிறோன்னு. ஏன் ஃபஸ்ட்டே சுடுதண்ணி வைக்கிறோன்னா, நம்ம வந்து மாவு பிசைகிறதுக்கு வந்து சுடுதண்ணியை வச்சு தான் பிசையணும். இந்த கேப்பில் வந்து எங்கள் வீட்டு செல்லக்குடி வந்து மண்ணில் அமைதியாக எங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காயை வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து ரெண்டு தேங்காயுமே உடச்சி அதில் இருக்கிற தண்ணியை வந்து சண்டை போட்டு நாங்கள் வந்து குடிச்சிட்டோம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு தேங்காயையும் உடச்சிட்டு சின்ன சின்னதாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தேங்காய் பால் வந்து எடுக்கல, நம்ம வந்து அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். இடையில வந்து நல்லா தண்ணி சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு எல்லாத்தையும். சூடாகிட்டு இருந்த தண்ணியில் வந்து தேவையான அளவு வந்து கல் உப்பு வந்து போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த உப்புலாம் கரைஞ்சோன்னே அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, இன்றைக்கி வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கோம். அரிசி மாவில் வந்து அந்த சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நிறைய மாவு இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாவு பிசைகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நாங்கள் வந்து நிறைய மாவுனால கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோத்தையும் நாங்கள் வந்து உருட்டணும். இதில் வந்து ஒரு ஆள் உருட்ட முடியாதனால நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து வந்து இந்த எல்லாத்தையும் உருட்டி கஷ்டப்பட்டு எடுத்தோம். வந்து எவ்வளோ உருண்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணும். மிச்ச மாவில் வந்து கொஞ்சம் மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவில் வந்து நம்மள்ட்ட முறுக்குறல் இருந்தால் அதை வந்து நம்ம வந்து புழிஞ்சி விட வச்சுக்கணும். அது மாதிரி ரெண்டு பாகமாக வந்து பிரித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சூடான தண்ணியில் வந்து நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த எல்லா மாவையும் வந்து அதில் வந்து போட்டாச்சு. நம்ம வந்து கிண்டும் போதே அந்த மாவெல்லாம் வெந்துடும், அதனால ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டாது. லப்பர் மாதிரி தான் இருக்கும் அந்த அரிசி மாவு. நம்ம ஆரம்பத்துலேயே ரெண்டாக பிரித்து வச்சுருந்த மாவில் பாதி மாவு எடுத்து அதை முறுக்கு உரலில் வச்சு இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக உடஞ்சிரும், அதனால் நீங்கள் வந்து சின்னதாக நீளமாக உருட்டி கூட போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து புழிஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து நாங்கள் எல்லாத்தையுமே புழிஞ்சி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு பாகத்தை வந்து கரைச்சி எடுத்து அதையும் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அது கொதித்த உடனே நம்ம வந்து இதுக்கு வந்து வெள்ளைக்கட்டி தான் போடணும். நாங்கள் வந்து ஒரு 5-6 வெள்ளைக்கட்டி போல் உடச்சி இதில் வந்து சேர்த்துக்கிட்டோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டெப்பே முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பால் கொலக்கட்டை வந்து செஞ்சிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வெள்ளைக்கட்டி தான் இதுக்கு ஒரு டேஸ்ட்டே தரும், அந்த கலரும் கிடைக்கும் வெள்ளைக்கட்டி போட்டால். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயையும் இதில் வந்து அப்படியே சேர்த்துறோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பால்லாம் எடுக்கலை, நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை வந்து அப்படியே தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டியாலாம் ஆகாது, நம்ம எப்படி அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ரொம்பலாம் கட்டியே ஆகாது. என்ன தான் வெல்லம் போட்டாலும் கொஞ்சமாக சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து தேவைப்படலை, இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளித்து அதில் வந்து ஊற்றியாச்சு. உங்கள்கிட்ட வந்து ஏதாவது நட்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து மனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே நாங்கள் சேர்த்து நல்லா வறுத்து இதில் வந்து சேர்த்து எடுத்து சாப்பிட்டோம். ரொம்பவே மனமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.